வணக்கம் இனிய நண்பர்களே, அன்பான சொந்த பந்தங்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் என்னென்னா, பூசணிக்காய் செடி தாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஊரில் வீட்டுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. நல்லா கொடி படர்ந்து பூவெல்லாம் நிறையா பூத்துருக்கு. அழகாக இருக்குது பூவை பார்க்கையிலே. அது மாதிரி காய் எல்லாமே நிறைய அதில் பிஞ்சு விட்டுருந்தது. இந்த பூவெல்லாம் நம்ம அந்த காலத்தில் வாசலில் கோலம் விட்டு சாணியில் வச்சு ஒரு அழகாக வைப்போம். பாருங்கள், அந்த பூவை காட்டுறேன். அந்த பூக்குள்ளே பாருங்களேன், அந்த தேனீக்கள் வந்து தேன் உறிஞ்சிட்டு பாருங்கள் ஓடுது. பாருங்கள் பார்த்தீங்களா, தேனெல்லாம் உறிஞ்சிட்டு போகுது. இப்போ நான் இந்த பூசணி இலையில் இந்த பிஞ்சு இலையாக பார்த்து பறித்து இதை வச்சு நான் பொரியல் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா கொழுந்த இலையாக பறிச்சுட்டு பாருங்கள், காய் பிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதிலே பழம் நல்லா பழுத்துருச்சு. இதில் ரெண்டு விதமாக கிடந்தது. ஒரு இதில் ஒரு ரெண்டு சாதியாக அது பக்கத்துலேயே நல்லா பாவக்காயும் கொடி படர்ந்து பாவக்காயும் பிஞ்சு விட்டு நல்லா அந்த கொடியெல்லாம் வேப்ப மரத்தில் படர்ந்து கிடக்கு. பாதி இரும்பு இதுலேயும் படர்ந்து கிடக்கு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் பூசணி இலையை பறிச்சுட்டு வந்து நல்லா அலசிட்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்குவோம். இதுக்கு தேவையானது வெங்காயம், காஞ்ச மிளகாய், அவ்வளோதாங்க, கொஞ்சம் தேங்காய் துருவல். இப்போ நான் அந்த இலையை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க எப்படி பொரியல் பண்ணாலும் பார்க்கலாம். இப்போ அடுப்பில் மஞ்சட்டி வச்சு, ரொம்ப ஆயில் ஊற்ற வேணாம், கொஞ்சம் ஆயில் ஊற்றினா போதும். நான் இப்போதைக்கு 1.5 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இதில் ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் உளுந்து நல்லா பொரிய விட்டுட்டு, காஞ்ச மிளகாய் பொடியாக நறுக்கின வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எப்போயுமே எந்த கீரையாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறோங்க, அலசிட்டு நறுக்குங்க, நறுக்கிட்டு அலசாதீங்க. இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாகவே சொல்கிறேன். இப்போ இந்த கீரையை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா வேகட்டும். நல்லா மண்சட்டினால் நல்லா சூடு ஏறி நல்லா சீக்கிரமே வெந்துடும். ஒரு இதில் லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், நல்லா வெந்துருச்சு. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டால் போதும். இறக்குற ஸ்டேஜ்லேயே உப்பு போடணும், இல்லைனா எந்த கீரையுமே கடுத்துரும். இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துருவில் போட்டு இறக்கணும்னா சூப்பரான பூசணிக்காய் இலை பொரியல் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இப்போ எங்கள் அம்மாட்ட கொடுக்குறேன், எங்கள் அம்மா சாப்பிட்றாங்க.